ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட ரொம்ப நாளா கேட்கப்பட்ட டாபிக் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம டாக்ஸை எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு. டாக்ஸ் வாங்குற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை தான் நம்ம வாங்கின டாக கரெக்டா ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடியே காலர் வாங்கிடுவாங்க, கேஜ் வாங்கிடுவாங்க, டாகும் வாங்கிடுவாங்க. அப்புறமா சரி ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி அது எப்படி பண்றது அப்படின்னு அந்த நேரத்துல உட்காந்தான் அவங்களோட அறிவை அலசி பார்த்துட்டு இருப்பாங்க. சோ இந்த ட்ரைனிங்கை எப்படி பண்றது, முக்கியமா எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாம சில பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் தப்பு தப்பா ட்ரைன் பண்ணி அந்த டாகே தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி பண்ணுவாங்க. சோ அப்படிலாம் அநியாயம் பண்ணாம அழகா சிம்பிளா நம்ம பிராக்டிகல் மைண்டோட யோசிச்சா கண்டிப்பா நம்ம டாக்ஸை ட்ரெயின் பண்ணிடலாம். அண்ட் அப்படி டாக்ஸை ட்ரெயின் பண்றதுக்கு டாக் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய 7 முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது ஒரு டாகை நம்ம ட்ரெயின் பண்ணணும்னா பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் பாசிட்டிவாக கிடைக்கும். ஆனால் பல பேர் பட்டு பட்டுன்னு அதை அடிச்சு தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் அதை நம்ம மேலே பாஞ்சு நம்மளை பாடையில் அனுப்பிடும். ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு போகாமல் நம்ம டாகை ட்ரெயின் பண்ணும்போது நம்ம சொல்கிற விஷயங்களை அது கேட்டுச்சுன்னா அதுக்கு ரிவார்டு கொடுத்து பழகணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கம் அப்படின்னு ஒரு கமாண்ட் சொன்னக்கப்புறம் அது டாக் நம்மகிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு பிடிச்ச ரிவார்டு ஏதாவது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அது தலையில் தட்டியாவது கொடுக்கலாம். இப்படிலாம் அதை என்கரேஜ் பண்ணால் தான் அதை ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அதை எரிச்சல் விட்டுற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் எக்கு தப்பாக கடிச்சு வச்சிடும். சூஸ் அ ரிவார்ட். அதாவது டாக்ஸுக்கு ரிவார்டு கொடுத்தா அதை ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அதுக்கு என்ன ரிவார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது பல பேருக்கு புரியாத புதிராகவே இருக்கும். பட் இந்த விஷயத்துக்கு நம்ம அவ்வளோலாம் மூளையை கசக்கி புழிஞ்சு யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம டாக்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம ரிவார்டாக கொடுக்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் டாக்ஸுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக லேப்ரடார் அந்த பக் மாதிரியான பிரீட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தான் அதோட உலகமே. பிகாஸ் சாப்பாடை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்து அந்த சாப்பாடு மட்டும்தான் அதுக்கு கணக்கு தெரியும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யும். இப்படிப்பட்ட டாக்ஸுக்கு நம்ம ஃபுட் பேஸ்ட் ரிவார்டு கொடுக்கலாம். பட் அதுவுமே அளவாக தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சிட்டுன்னு அது உட்கார்ந்துருச்சுன்னா சந்தோஷம் தாங்க முடியாம அதுக்கு சட்டி சட்டியா சோறு வச்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு தான் அதுக்கு ட்ரீட்டா கொடுக்கணும். அப்பனா தான் நம்ம அடுத்தடுத்து சொல்ற விஷயங்களை அது கேட்க ஆரம்பிக்கும். இல்லனா சிட் ஸ்டாண்ட் வாக் அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி நமக்கு நாமளே சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். அதனால நிம்மதியா சாப்பிட்டுட்டு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஃபுட்டை அதிகமா விரும்பாத சில டாக்ஸும் இருக்கு. ஸோ ஒருவேளை நம்ம டாக்ஸுக்கு ஃபுட் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பிடிச்ச டாய்ஸை கொடுக்கலாம். இல்லனா அதை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நல்லா தட்டி கொடுக்கலாம். கன்சிஸ்டன்சி. சில பேரை பொறுத்த வரைக்கும் நம்ம டாகை இன்னைக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு மட்டும்தான் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க. பட் அப்படிலாம் சொல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டாக்ஸை ட்ரெயின் பண்ணுறதை ஒரு பார்ட்டாக நினைக்கணும். அப்போனா தான் நம்ம சொல்கிற கமெண்ட்ஸ் வந்து நம்ம டாக்ஸோட மைண்டில் நிற்கும். அப்படி இல்லாமல் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் சர்ரு சர்ருன்னு போயிட்டு வந்தோம்னா நம்ம டாக்ஸோட மைண்டில் நம்மளே நிற்க மாட்டோம். ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமாம், நீங்கள் யார்? ஸோ நம்ம டாக்ஸை ஆரம்பத்தில் ட்ரெயின் பண்ணும்போது நம்ம மனசு எப்படி ஆர்வத்தில் அலைப்பாய்ஞ்சதோ அதே பாய்ச்சல் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஆர்வமும் தூங்கிடும், அந்த டாகும் தூங்கிடும். ஸோ காலகாலத்தில் அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம காலம் போகிறதுக்கு முன்னாடி அதை முழுசாக ட்ரெயின் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்ம சொல்ல கமாண்ட்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம டாக்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சிட் அப்படிங்கிற கமாண்டை அதோட காலில் விழுகாத குறையா பாடுபட்டு அது கொஞ்சம் புரிய வச்சு போவோம். நம்ம வெளியே போனேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஸ்டாண்ட் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி ஒரு குழப்ப குடும்பத்தில் சிக்கிட்டமேனு அந்த டாகையை நம்ம நினைக்க வச்சிடக்கூடாது. ட்ரெயின் லிட்டில் அண்ட் ஆஃபன். அதாவது சில பேர் டாக்ஸை ட்ரெயின் பண்ணா அதிக ஆர்வத்தோடையும் ஆவலோடையும் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆர்வ கோளாறுல நம்ம காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச ட்ரைனிங்கை சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தொடரக்கூடாது. பிகாஸ் நம்ம விருத்தனமா ஒரு நாள் முழுக்க உட்காந்து அதுக்கு பாடம் எடுத்தோம்னா அது வெறியாகி நம்மளை விழுத்து கட்டிடும். ஸோ தேவையில்லாம அதை வெறியாக்கி நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் கரியாக்கிட கூடாது. சரி அதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் டைமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்கலாம். அதாவது இப்போ நம்ம டாக்ஸை நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1/2 hour செஷனை வச்சுட்டு கொஞ்சம் கேப்ல ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் இன்னொரு 1/2 hour செஷனை வச்சுக்கலாம். அப்படி இல்லாம 4 முழுக்க நம்ம பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா பிரமாதமான டாக்னு பேர் வாங்க வேண்டியது. வைத்தியம் முடிச்ச மாதிரி செயினை பிச்சுக்கிட்டு ஓடிடும். பில்டப் இன் ஸ்டேஜஸ். எப்படி ஒரு கட்டிடத்தை ஒரே நாளில் கட்டி அதை செங்குத்த நிப்பாட்டிட முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம சொல்ற விஷயங்களெல்லாம் நம்ம டாக்ஸ் டப்புன்னு புரிஞ்சுட்டு அதை பட்டுன்னு செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஏன்னா சில டாக்ஸ் நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை சீக்கிரமா செஞ்சு காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில டாக்ஸ் நம்ம கத்தி கத்தி கமெண்ட்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளை வெறிக்க வரைக்கும் வேடிக்கை பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் இண்டிபெண்டாக இருந்ததுன்னா அதுக்கு புரிஞ்சாலுமே புரியாத மாதிரி தான் பார்க்கும். ஸோ நம்ம கம் அப்படின்னு ஒரு கமாண்டை சொன்னோன்னே நம்மளை நோக்கி அந்த டாக் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அதை அப்ரிஷியேட் பண்ணி ரிவார்ட் கொடுக்கலாம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இன்னொரு ட்ரீட் கொடுக்கலாம். ஸோ சில
டாக்ஸை இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செதுக்க முடியுமே தவிர ஒரே நாளில் அதுக்குள்ளே இருக்கிற திறமையெல்லாம் பிதுக்க முடியாது. பேஷன்ஸ், இந்த டிப்பு வந்து டாக்ஸு கிடையாது, அந்த டாக்ஸை வளர்க்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லி கொடுத்த உடனே அந்த ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் அது சில பேருக்கு உடனே கிடச்சிரும், ஆனால் இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அதுக்குன்னு அந்த டாக்ஸை ட்ரெயின் பண்ணுறதுல நம்ம இன்ட்ரெஸ்ட்டை இழந்து அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாள் கழிச்சு நம்ம சரியாக வளர்க்காத நம்ம டாக்ஸ்ட்டு இருந்து வெளியமாக நம்ம நல்லி எலும்பு நொறுக்கிற மாதிரி ஒரு கடி கிடைக்கும். இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா அந்த பப்பியிலிருந்தே ஒரே இன்ட்ரெஸ்ட்டோட முக்கியமாக பொறுமையோட ட்ரெயின் பண்ணணும். அப்படி இல்லாமல் பாதியிலே அதை விட்டுறவும் கூடாது, முக்கியமாக ஆரம்பத்திலே விட்டுறவும் கூடாது. பிகாஸ் பேஷன்ஸோட நம்ம அதை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணாதான் நம்ம பேஷண்ட் ஆகாமல் தப்பிக்க முடியும். ஹேண்ட் கெஸ்டர்ஸ், அதாவது நம்ம டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு அது ஒன்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஸோ நம்ம பேசக்கூடிய டோன்ஸை வச்சும் நம்மளோட ஹேண்ட் சிக்னல்ஸை வச்சும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே டாக்ஸ் புரிஞ்சுக்கும். ஸோ நம்ம டாக்ஸை ட்ரெயின் பண்ணும்போது நம்ம ஒரு குட்டி டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸாகவே மாறிடணும். பிகாஸ் அப்படி இப்படி நம்ம கையை காட்டி அதுக்கு சொல்லி கொடுத்தா தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு நம்ம டாக்ஸ் சீக்கிரம் புரிஞ்சுக்கும். ஒரு ட்ரைனிங்கும் ஈஸியாக அண்ட் ஸ்மூத்தாக போகும். அப்படி இல்லாமல் செவரோட செவராக சில மாதிரி நின்றுக்கிட்டு வா போ அப்படின்னு நம்ம வாயை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சில டாக்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபைனலாக நம்ம டாக்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான பெஸ்ட்டான ஏழு விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதிலிருந்து நம்ம டாக்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.